Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார். பொதுச் செயலாளர் தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நாளை எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி நாளை எத்தனை மணிக்கு வேட்புமனு தாக்கல் செய்கிறார்? அஇஅதிமுகவின் பொதுச்செயலாளர் தேர்தல் தேதி என்பது இந்த அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல நாளை காலை 10:30 அளவில் தன்னுடைய வேட்புமனுவை தற்போதைய இடைக்கால பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என்று தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வேட்புமனு அந்த தேர்தல் தொடர்பான அறிவிப்பு என்பது இன்று வெளியானது. அந்த அடிப்படையில் நாளை காலை 10:00 முதல் நாளை மறுதினம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:00 வரை இந்த வேட்புமனுவுக்கான நேரம் என்பது கொடுக்கப்பட்ட நிலையில காலை 10:30 மேலாக தன்னுடைய வேட்புமனுவை தற்போதைய இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை எதிர்த்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவுதான். பிறர் ஏன்னா பல்வேறு விதமான சட்ட விதிகளை வந்துட்டு July 11 நடைபெற்ற அந்த பொதுக்குழுல மாத்தியிருந்தாங்க. மிக முக்கியமாக 10 வருஷம் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்களாக தொடர்ந்து இருந்திருக்க வேண்டும். 5 வருடம் கட்சியுடைய பதவிகளில் ஏதேனும் ஒரு பதவியில வந்து தொடர்ந்து இருந்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் என பல்வேறு சட்ட விதிகள் இருக்கின்றன. அதனால் எதிர்ப்பின்றி அதிமுகவின் அடுத்த பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்ற அந்த விஷயம்தான் பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்ட செயலர்களுடைய ஆதரவு என்பது இருந்து வந்த ஒரு சூழல்ல இந்த 10 மாவட்ட செயலர்களுடைய வழிமொழியதாகட்டும் முன்மொழியதாகட்டும் வழிமொழியதாகட்டும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அன்னப்பூர்ஜா இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது உள்ளது. அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வெளியாகும் தான், ஏன்னா 27ஆம் தேதி தான் அந்த முடிவை வந்துட்டு அதிமுக அறிவிக்கும் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வேட்புமனு மீதான பரிசீலனை முடிவடைந்த பிறகே அறிவிப்பார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. மிக முக்கியமாக பொதுச் செயலாளர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு MGR, ஜெயலலிதா போன்ற மிக முக்கியமான தலைவர்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அடுத்த பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அடுத்த வாரத்துக்குள்ளாகவே தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதன் பிறகு பொதுக்குழு அதற்கான அங்கீகாரத்தையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்டாலின். Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.